ஏய் ஹாய் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு 1000 வாட்ஸ். நம்ம டுடே எங்க வந்திருக்கோம் பாத்தீங்கன்னா கொண்டரங்கி மலைக்கு வந்திருக்கோம். இந்த மலையோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னு பாத்தீங்கன்னா, நீங்க எங்க இருந்து பார்த்தாலும் அந்த மலை வந்து ஹீரோஸ்ட வந்து தலைகளை திருப்பி போட்ட மாதிரி ஷார்ப்பா இருக்கும். ஸோ அதுதான் இந்த மலையோட ஸ்பெஷாலிட்டி. இப்போ மணி வந்து கிட்டத்தட்ட 9 ஆச்சு. நாங்க காலையில வந்து சாப்பிட்டு இப்போ மலையாறுக்கு ரெடியா இருக்கோம். இந்த மலை ஏறும்போது எப்படி இருக்கு, என்ன மாதிரி டிஃபிகல்ட்டிஸ் நாங்கள் ஃபேஸ் பண்ணுறோம், எங்கே மலை வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஃபன் இருக்கு, நிறைய வரப்போகுது. ஏன்னா வந்து அந்த மலையை பார்த்தீங்கன்னா ஏதோ வந்து வானத்தை தொடர மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். மேகமெல்லாம் பார்த்தீங்கன்னா அது மேலே உரசிக்கிட்டு போகுது, பார்க்கவே பயங்கர. நான் வந்து வெள்ளிக்கிரி மலை ஏறி இருக்கோம். ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருக்குது. அது கொஞ்சம் காடு மேடு அப்படி பூந்து போகிற மாதிரி இருக்கும். இது ஒரே ஈவனாக இருக்கா, ஸோ எப்படி ஏற போகிறோன்னு தெரியல. இந்த கீழே வந்து ஒரு மல்லிகார்ஜுனர் கோயில் ஒன்று இருக்குது, அந்த கோயிலையும் உங்களுக்கு காமிச்சிட்டு அதுக்கடுத்து நாங்கள் மலையேறது எப்படி எப்படி ஏற போகிறோம், என்ன மாதிரி இருக்குது அப்படிங்கிறத வந்து நாங்கள் ஏறும்போது அப்படி உங்களுக்கு காட்டுறோம். நாங்கள் ரெண்டு பேரும் மட்டும் இல்லை, எங்களோட ஃபேமிலியை வரங்காட்டி கொஞ்சம் குட்டீஸ்லாம் இருக்காங்க, அவங்களோட சேர்ந்து நாங்கள் ஜாலியாக ஏற போகிறோம். ஸோ எங்களோட தொடர்ந்து இந்த வீடியோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். எங்கள் சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிச்சிக்கோங்க. எனக்கு ரொம்பவே சப்போர்ட்டிவாக இருக்கும், வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். A few minutes later. நாங்க வந்து மலையேற ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட 10 நிமிஷம் ஆச்சு. விஜய் நானும் நாக்கு தள்ளி உட்காந்துட்டோம், எங்களால முடியல. ஆனா நாங்க என்னமோ சாதாரணமா இருக்கும் நினைச்சோம், ஆனா இது ஏறதான் ரொம்ப கஷ்டங்கிறது. மலை வந்து மொத்தம் ரெண்டு பகுதியா இருக்கு. முதல்ல வந்து ஒரு சின்ன குட்டு மாதிரி இருக்கு, அதுக்கப்புறம் மலை வந்து நெட்டு குத்துல அப்படி மேல ஏறுது. இந்த மலையில வந்து ஒரு 20% கூட ஏறிக்க மட்டும் நினைக்கிறேன். ஹலோ, ஹாய் சொல்லுங்க. ஹாய் ஹாய் ஹாய். விஜய் சற்று பின்னடைவை அடைந்துள்ளார். எங்களுக்கு கிடைச்ச இன்ஃபர்மேஷன் படி நாங்கள் வந்து கால் மலை ஏறிடுவோம். கால் மலைக்கு சட்டை நனைஞ்சிருச்சு. முழுமலை ஏறும்போது சட்டை முழுசாக இருக்குமா இருக்காதானே எனக்கு தெரியல. ரொம்ப டஃபாக இருக்கு. ஆமாம், கொஞ்சம் இந்த இடத்துல வியூ நல்லா இருக்கு, நான் அப்படியே செல்ஃபிலேயே காட்டுறேன் பாருங்க. சைடில் ஃபுல்லாக இந்த சர்க்கிள் அந்த பெரிய பாறைக்கு போகணும், அங்கே ஒரு கழுகு பறக்குது பாரு. உங்களுக்கு தெரியுதா அங்கே ஒரு கழுகு?
எப்போ உருண்டு போய் இதுல உருண்டுட்டானா? இதுல இருந்தா அடி பயங்கரம் உழுந்துருக்குமே. ஓகே கைஸ், இப்போ நம்ம ரீச் பண்ணிட்டோம். வந்து ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. நாங்கள் நினச்சி பார்க்காத விட ரொம்பவே சூப்பராக இருக்குது. உங்களுக்கு வழியில் வர வழியில் வந்து பார்த்தீங்கன்னா எங்கேயுமே தண்ணி இருக்காது. இங்கே நீங்கள் கோயிலை ரீச் பண்ண உடனே அந்த தண்ணி குடிக்கும் போது உங்களுக்கு வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக ஒரு ஃபீல் கிடைக்குது. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ஒரு அரை மலை ஏறுற வரைக்கும் ரொம்ப கஷ்டமாக தான் இருந்துச்சுங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. காற்று நல்லா அடிச்சுது ஃபஸ்ட்டு, அதுதான் வந்து உண்மை. அதனால தான் நாங்கள் ஃபுல் மலை ஃபஸ்ட்டு நல்லா கொஞ்சம் கஷ்டமாயிருச்சு, ஏற முடியுமா அப்படிங்கிற மாதிரி இதாயிருச்சு. பட் ஆனால் எங்களோட வயசானவங்களும் சூப்பராக ஏறுறாங்க. அந்த மலை கஷ்டப்பட்டு ஏறி வந்தாலும் எவ்வளோதான் கஷ்டப்படுறாலும் உள்ளே வந்து அந்த மல்லிகார்ஜுன சாமியோட சுயம்பலிங்கத்தை பார்த்த உடனே உங்களுக்கு அவ்வளோ அந்த ஒரு ஃபீல் கிடைக்குது. அதுக்காகவே நீங்கள் கண்டிப்பாக வரணும். உள்ளே வந்து வீடியோ எடுக்க பர்மிஷன் உங்களுக்கு கிடைக்கல, அதாவது எடுத்தாலும் வந்து நல்லா இருக்காது. நீங்கள் வந்து அதை ஃபீல் பண்ணி பார்த்தா மட்டும் தான் அந்த அனுபவம் உங்களுக்கு புரியும். ஆமாம், 90% ஏறி வந்தோம்னா கோயில் இருக்குது. அதுக்கடுத்து 10% நீங்கள் போனீங்கன்னா நீங்கள் மலையோட உச்சியை ரீச் பண்ணிடுவோம். இங்கே வந்து குரங்கு சட்டை அதிகமாக இருக்குதுங்க, எல்லாத்தையும் பயப்படுத்திட்டே இருக்குன்னா. இங்கே பாருங்களேன் எவ்வளோ சூப்பராக இருக்குது, பாருங்கள் செம்மையாக இருக்குது பாருங்களேன். சுத்தி எப்படி இருக்கு பாருங்க, ரொம்ப அமைதியா இருக்கு கைஸ், ரொம்ப நல்லா ஃபீல் பண்ண முடியுது. இதுல ஒரு முக்கியமான விஷயம், எங்க அம்மா வந்து இந்த மலையை ஏறியா ஆகணும் அப்படின்னு சொல்லுவாங்க. பாருங்க எங்களால ஏற முடியல, ரொம்ப கஷ்டமா இருந்தது. இதையெல்லாம் தாண்டி எங்க அம்மா எப்படியோ உட்கார்ந்து உட்கார்ந்து எந்திரிச்சாவது இந்த ஏஜ்ல கூட மேல வந்துட்டாங்க. அது ஆக்சுவலா ரொம்ப பாராட்டக்கூடிய ஒரு செயல் தான். விளையாட்டு கூட சொல்ல முடியாது, அவங்க கஷ்டப்பட்டு. அதாவது இங்கே வந்து நடக்கிற பாதை, கொஞ்சம் அப்படியே லெஃப்ட் திருப்பினீங்கன்னா வழுக்கு பாறை உளுந்துடலாம். நீங்கள் கோயிலுக்கு வர வரைக்கும் கூட லெஃப்ட் சைடில் உங்களுக்கு வந்து பாதுகாப்புக்கு கம்பி இருந்தது. இங்கே வந்து ஒன்றும் மலையேற்றத்தோட கடைசி பகுதிக்கு வந்துட்டோம். உச்சி பகுதியில் அந்த வேல் தெரியுது பாருங்க, அதுதான் எண்டுக்காடு. தொடர்ந்து நமது மதன்குமார் வந்து ஏறிக்கொண்டு இருக்கிறார். இப்போ நான் வந்து நிற்கிறதா இருக்குது. நாங்கள் நிற்கிற இடம் பார்த்தீங்கன்னா மலையோட உச்சியில் வந்து இந்த ஃப்ளாட்டான இடத்துல நின்றுருக்கோம். அப்புறம் வந்து இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னு வேண்டா, ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் 1000 ஒரு மூவி பார்த்துருப்பீங்க, அதில் வந்து நிழலை தாண்டி தாண்டி விடுவாங்க தெரியுமா? கிட்டத்தட்ட அதே மாதிரி இருக்குது அப்படிங்க. அது இதில் தெரியுமான்னு தெரியல, ஆக்சுவலி தெரியுமான்னு தெரியல உங்களுக்கு. அது என்னால் பார்க்க முடியல, தெரியுதுங்களா? அங்கே ஒரு இந்த மேகம் வந்து மறைச்சு அந்த இடத்துல வந்து ஒரு நிழல் மாதிரி நம்ம கருப்பாக இருக்குது பார்த்தீங்களா? ஸோ அது என்ன, அங்கே பாருங்க, அங்கே நிழல் போகுது பாருங்க, சின்ன மேகம். ஆக்சுவலி நாங்கள் ஃபோன் எடுத்துகிட்ருக்கோம், கேமரா எடுத்தால் சூப்பராக இருந்திருக்கோம், கேமராக்குள்ளே கொண்டு வர முடியாது. அதனால் இங்கே பாருங்க, அங்கே பாருங்க, பாரு அந்த இடத்துல ஒரு பிளாக் கலர் உங்களுக்கு தெரியும். பாத்தீங்கன்னா எல்லா பக்கமும் வந்துட்டுனா அதே மாதிரி ரொம்ப நாங்க அது ஏதோ வேற என்னமோ நினைச்சா, அப்புறம் பார்த்தா மேகத்தோட நிழல் வந்து தரையில விழுந்தது அப்படியே நகருது. அது பார்க்க சூப்பரா இருக்கு. வந்து வெயில் பயங்கரமா இருக்கு. இங்க வந்து உங்களுக்கு நிழல்லாம் எதுவுமே கிடையாது, ஃபிளாட்டா இருக்கு. மேலே வந்து சாமியோட வேல் அதெல்லாம் வச்சு பூஜை பண்ணுறதுக்கான எல்லாமே இருக்கு. அந்த 90% மலையேறின போய் இருக்கிற கோயிலை வரது கூட ஈஸி தான். அதுக்கு இந்த இடத்துக்கு வரது கொஞ்சம் ரிஸ்க், லேடிஸ் எல்லாம் வரவே முடியாது. அதையும் தாண்டி வந்தவங்க இருக்காங்க, வர முடியாது. நம்மளோட அவங்க லேடிஸ் வாங்க எப்பயுமே.
வரலாம் தப்பு இல்லை, ஆனால் கொஞ்சம் பார்த்து ஏறி வரணும் வேறு ஒரு ஃபீலிங். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமாக இருந்தது ஸ்நாக்ஸு, எனக்கு வந்து வாட்டர் கொண்டு வந்து வாட்டர் ஸ்நாக்ஸோட வாட்டர் ரொம்ப முக்கியம். தண்ணி ஆமாம் தண்ணி இல்லைனாலும் வாட்டரையும் கொண்டு வந்து ஆமாம் முடிஞ்சா ஃபேமிலியோட வந்துட்டு போங்க. தெரிஞ்சு நீங்கள் இதை வீடியோவில் பார்த்துட்டு தயவு செஞ்சு நேரில் வாங்க, இதை நேரில் வந்து ஃபீல் பண்ணி பார்த்தா மட்டும்தான் நீங்கள் உணர முடியும். ஏன்னா நிறைய இடங்களில் ஃபோனை வெளியெடுத்து வீடியோ எடுக்க முடியாத சூழ்நிலைகள் மாதிரி நிறைய இடத்துல அந்த கஷ்டமான பகுதிகள் தான் இருக்கு. அது ஃபோனை வெளியெடுத்தால் ஸ்லிப்பாக கீழே விழுந்துடும் அப்படிங்கிற பயம் எங்களுக்கு இருந்துகிட்டே இருந்தது. அதனால எங்கே சேஃபாக மொபைல் யூஸ் பண்ண முடியுமோ அந்த இடத்துல மட்டும் தான் நாங்கள் ஃபோன் எடுத்து நாங்கள் பாயிண்ட்ஸ் எல்லாம் பேசிட்டு உட்காந்துட்டு இருக்கோம். நல்லலே இல்லையா, எங்களால் கண்ணை திறந்து பார்த்துக்கோங்க. ஃபோனை பார்த்து பேசல, எங்கேயும் பார்த்து பேசிட்டு இருக்கோம் எங்களுக்கு வரைக்கும் தெரியுது. பொதுவாக பேசுகிறோம் எல்லாம் உங்களுக்காக தாங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ தொடர்ந்து வீடியோ வந்துட்டு தான் இருக்கும். நாங்கள் வந்து மந்த்லி ஒன்ஸ் இந்த மாதிரி வந்து ஒரு பிளான் பண்ணி வச்சிருக்கோம். ஏதாவது உங்களுக்கு ஏதாவது சஜஷன் சொல்லுங்கள், இந்த மழை பெய்ய இருங்க ப்ரோ, டஃப்பாக இருக்கும், எதையும் ட்ரை பண்ணி பாருங்கன்னு சொன்னால் நாங்கள் ட்ரை பண்ணி பார்க்குறது. நாங்கள் அதுக்காக ப்ரிப்பேர் ஆகி கிளம்பி போய் நாங்கள் அந்த மலையில் ட்ரெக்கிங். நாங்கள் இப்போ வந்து ஒரு ஃபேமிலி ட்ரிப்பாக தான் வந்திருக்கோம். அப்போ நாங்கள் வந்து ஒரு இண்டிஜுவலாக போய் அதை எடுத்து காமிக்கிறோம். அதை எடுத்து மோஸ்ட்டாக பிஸ்னஸ் பிளாக்ஸ் போடுறங்காட்டி எங்களோட லைஃப் ஸ்டைலை பற்றி எதுவும் பேச முடியாது. இந்த மாதிரி ட்ரெக்கிங் போகும்போது இல்லை ஒன்றும் இல்லை ஆட் பண்ணலான்ட்டு இருந்தாலும் மனசுக்கு பட்டது பேசலாமே, அதுக்காக இந்த மாதிரி விளாக் போடலாமே அப்படின்னு ஒரு ஐடியா இருக்குது. தொடர்ந்து உங்களோட கமெண்ட்ஸ் சப்போர்ட் லைக்லாம் பண்ணீங்கன்னா எங்களால் எங்களுக்கு பண்ணுற கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஆமாம் தொடர்ந்து கடைசி வரைக்கும் இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். எங்களோட சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக 1000 மார்க் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அது எங்களுக்கு ரொம்பவே சப்போர்ட்டிவாக இருக்கும். தேங்க்யூ.